100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா நான் வீட்லேயே வந்து போட்டு கொடுக்குறேன் பெட்டு போட்டு தரேன். ஓ, வீட்டுக்கு வந்து போட்டு தரேன். 100 கிலோ நம்ம கடையிலேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா இதே ரேட்டு தாங்கன்னா வீட்லேயே வந்து போட்டு கொடுக்குறேன். பஞ்சு துணி எல்லாமே கொண்டு போயிருவேன். ஆனால் இதான் நம்ம இலவ மஞ்சள் மரங்கண்ணா இதை காய்ங்க வாங்க. பஞ்சு காய் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க, பஞ்சு எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க வாங்க. இதான் நம்ம சொந்த ஃபேக்டரியாங்கண்ணா. ஆமாம், சொந்த ஃபேக்டரி தாங்கண்ணா. இதான் ஜின்னிங் மிஷினில் பாருங்க. இதெல்லாம் பஞ்சு விடுங்கண்ணா. இதில் பஞ்சு இதில் உள்ளோட்டோம்னா வெதை தண்ணியும் தண்டு தண்ணியும் கீழே விழுந்துருங்க. இதில் விழுந்துருங்க வாங்க. பஞ்சு ஒரிஜினல் பெட்டு போகிறத காட்டுருவாங்க பாருங்கண்ணா. பெட்டு போட்டுட்டுருக்காங்க. ஆனால் வந்து 3 அடியிலேருந்து 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் நம்ம இருக்குங்கண்ணா. ஓகே, அதே மாதிரி கஸ்டமர் கேட்குற சைஸும் பண்ணி கொடுக்கலாம். சுத்தமான இலவ மஞ்சு பாருங்க, ஒரிஜினல் ஆர்கானிக்னா. இதான ஒரிஜினல் இலவ மஞ்சுங்கண்ணா. எங்கே கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணிங்க, இதான் ஒரிஜினல் ஆர்கானிக்ங்க. என்னண்ணா அப்படியே பார்க்க, நம்மளாம் சொந்த தயாரிப்பு தாங்க நல்லாமே. ஓகே சாமி, இப்படி பனி மூட மாட்டம் தான் இருக்கு பஞ்சு பாருங்க. என்னண்ணா அந்த ரூம் ஃபுல்லாகவே தானா? ஆமாங்கண்ணா, ரூம் ஃபுல்லாகவே பஞ்சு தாங்கண்ணா. இது அமுத்தினா ஒரு 30-40 மூட்டை வருங்க. ஆனால் இதான் ஸ்டார்டிங் சைஸாங்கண்ணா? ஆமாங்கண்ணா. இதோட சைஸ் என்னங்க அண்ணா? இது வந்து 3 காருங்கண்ணா. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோ வெயிட் வருங்கண்ணா. ஒரு பெட்டு ஒரு தலகாணி சேர்த்து 2800 ரூபா வருங்கண்ணா. ஓகே, இதே வந்து கஸ்டமர் எனக்கு வந்து வேறு கலரில் வேணும்னு கேட்டாங்கன்னா கலர் நேரம் பண்ணுங்க, ஒரு 30 கலர் 40 கலர் பக்கமாக இருக்குங்கண்ணா. எத்தனை கலர் வச்சு? ஆமாங்க, நல்லாம சொந்த தயாரிப்பு தாங்கண்ணா. நம்ம துணி பார்த்தீங்கனா ஒரு பல்காக எடுத்துக்கோங்க. நல்லா ரேட் நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால ரேட் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் பெற்று கொடுக்குறேங்கண்ணா. இது வந்து 2800 ரூபா, ரெண்டு பேரும் 2800 ரூபாண்ணா. ஒரு பெட்டு ஒரு தலகாணி, பட் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. ஓ, ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேங்க. ஆனால் இதோட சைஸ் என்னண்ணா? இதோட சைஸ் வேணா இந்த அகலம் 3 அடி வரும், நீளம் 6.5 வருங்கண்ணா. ஓகே, இது திக்னஸ் வந்து 6 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. சைடு வந்து 6 இன்ச் திக்னஸ் வருங்க. ஓ ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 12 கிலோ வெயிட் வருங்கண்ணா. 12 கிலோ வெயிட் வரும். ஒரு பெட்டு ஒரு தலகாணி சேர்த்து 4500 ரூபா வருங்கண்ணா. 4500 ரூபா. இது அவங்க கேட்குற கலரில் போட்டு கொடுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா, இது வந்து 4500 சொல்கிறீங்களா? இப்போ சொல்கிற ரேட்டே தான் எனக்கு ஃபோன் மேலே மாற்றி சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக நான் வந்து இதே ரேட்டு தாங்க, 4500 ரேட்டுங்க. ஒரு பெட்டு ஒரு தலகாணி வெயிட் 12 கிலோ வெயிட் வரும், நீ வெயிட் போட்டே எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே, இது 4 காரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. ஓகே, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7200 ரூபா வருங்கண்ணா. 18 கிலோ வெயிட் வரும், பெட்டும் தலகாணி சேர்த்து 18 கிலோ வெயிட் வருங்கண்ணா. 18 கிலோ வெயிட் வருங்க. ஓகே, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் திக்னஸ் தாங்கண்ணா. சூப்பர், இதுக்கும் அவங்க கேட்குற கலரில் போட்டு கொடுக்கலாம். நம்ம ஒரு 40 கலர் வாங்க அவைலபிள் இருக்குன்னா அவங்க கேட்குற கலரில் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடிங்கண்ணா, 5x6.5. ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கிலோ வெயிட் வரும், 7 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. இந்த பெட்டு மட்டும் 7 இன்ச் திக்னஸ் வருங்க. இதுக்கு 3 பில்லா ஃப்ரீயாக கொடுக்குறேங்கண்ணா, பட் டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம்ண்ணா. ரேட் எவ்வளோங்கண்ணா? 10500 ரூபாங்கண்ணா ரேட்டு. 10500 ரூபா. ஆனால் இப்போ இலவ மஞ்சள் மத்தங்கிற பார்த்தோம்னா ஏதாவது மெயின்டைன் பண்ணுங்க, அதாவது வெயிலுக்கு அடிக்கடி போடணுமா என்ன கன்சர்ன்? நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, ஃபஸ்ட் நான் போகிறதுனால ஹெவியாக தான் போடுவோம். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டைட் ஹெவியாக தான் இருக்குங்கண்ணா. ஓகே, நல்லா ஹெவியாக தான் போடுவோம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 அடியே 18 கிலோ போகிறோங்கண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 கிலோ வெயிட் போடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வெயில் தூக்கி போட்டால் போதுங்கண்ணா. இப்போதைக்கு தேவையில்லைங்க. ஆனால் இதான் பெட்டு 6x6.5. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன்னா சாயந்தரம் பார்சல் போட்டுருவேங்க. ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 கிலோ வெயிட் வருங்கண்ணா. ஓ, 32 கிலோ 32 கிலோ வெயிட் வரும். இது ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் 7 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. ஓகே, ஒரு பெட்டு 4 தலகாணி, பட்டு வந்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்கண்ணா. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் ரைட்டாக தான் இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் மீன் வராது. ஏன் ஃபேக் மீன் வரது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டோட ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குங்கண்ணா. நீங்கள் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதுகு படுத்து முதுகு நீ தண்டோடம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். இந்த கையை இது முதுகு நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தான் இருக்கும் அப்படியே. அதனால உங்களுக்கு ஃபேக் மீன் 100% வராது, ஹீட்டு 100% அப்சர்வ் பண்ணாதுங்க. ஆனால் இதோட வேலை எவ்வளோண்ணா வருது? 12500ங்கண்ணா. என்ன பண்ணி சில வீடியோ பார்த்துருமே நம்பருங்க. ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, எல்லாமே இருந்தோம்னா ஒரு சுத்தமான முறையில் அழகாக தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டேரெக்டாக கூட வந்து வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்கண்ணா. இவங்க டேரெக்டாக வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் அட்ரஸ் இப்படி சொல்லிருங்க. ஆனால் வந்து ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து சரியாக 10 கிலோமீட்டரில் குபிச்சு பணி இடத்துல நம்ம கடை இருக்குங்கண்ணா. நம்ம கடை ஒன்றே பார்த்தீங்கன்னா வர்ஷி பெட்கள் சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இலவ மஞ்சு மட்டும் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்போ வந்து பண்ணால் இத்தனை தயாரிச்சு கொடுத்துட்ருக்கீங்களா? இப்போ வந்து சைஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை தவிர்த்து கஸ்டமைசேஷனாக கூட கேட்பாங்கண்ணா. இப்போ எனக்கு வந்து ஒரு சைஸ் வந்து வேணும்னு கேட்பாங்க, அது கூட நான் பண்ணி தர முடியுங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட் வேணும், 7 கேட் வேணும், ஒரு 5 பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. நம்ம இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் நமக்கு ஸ்டாக் எப்பயுமே இருக்குண்ணா. என் டைம் நம்ம கடையில் இருக்குங்க. அதேமாதிரி கஸ்டமர் கேட்குற சைஸ் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகே, எனக்கு வந்து பணம் போட்டுறாங்கண்ணா, எவ்வளோ நாள் ப்ராடக்ட் கை பேசுறீங்கண்ணா? ஆனால் இன்னைக்கு கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து ஆர்டர் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு 4 5 நாள் டெலிவரி பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. ஓகே, ஏன்னா ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 4 5 நாள் எடுத்துங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரெடி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிடுவீங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நான் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க கலர் கேட்பாங்க. கலர் நமக்கு கஸ்டமர் நம்ம வந்து இருக்கிற கலர்லாம் வந்து என்ன வாட்ஸ்அப் பண்ணி விடுங்கண்ணா. அவங்க பண்ணி எந்த கலரில் அவங்க சூஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அதுலேருந்து 4 நாளுங்கண்ணா நம்ம வீடியோ வந்து நம்ம லைவாக வந்து அனுப்பிச்சி விட்ருவோங்கண்ணா. அவங்க லைவாக வேணாலும் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வீடியோ வந்து என்ன நமக்கு என்ன பஞ்சு போடுறீங்கன்னு தெரியாதுங்க. லைவாக காட்டுங்கன்னா கண்டிப்பாக லைவாக காட்டுவோம், லைவாக காட்டிடுவோம். ஓகே, நான் என்னென்ன கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டேரெக்டாக வந்து பார்த்துட்டு வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்துட்டு வாங்குற மாதிரி தான் எல்லா நாளுமே வந்து வரலாங்களா, இல்லை சண்டே ஹாலிடே அது மாதிரி? ஆனால் எனி டைம் வரலாம், வீடு கடையும் பக்கத்தில் தாங்கண்ணா, எனி டைம் வரலாம். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேங்கண்ணா, இன்னும் நம்ம கடையிலேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா நான் வீட்லேயே வந்து போட்டு கொடுக்குறேன் பெட்டு போட்டு தரேங்க. ஓ, வீட்டுக்கு வந்து போட்டு தரேன். நம்ம கடையிலேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா இதே ரேட்டு தாங்கண்ணா, வீட்லேயே வந்து போட்டு கொடுக்குறேன். பஞ்சு துணி எல்லாமே எல்லாமே கொண்டு போயிருவேங்க. சூப்பர்ண்ணா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்லாம் யாருமே பண்ணித்தரதே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்கள் வீட்லேயே வந்து போட்டு கொடுக்குற மாதிரி எப்போ ஒரு நாள் வந்து போட்டு கொடுத்துருவீங்களா? ஒரு 2 நாளுக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து வீட்லேயே வந்து போட்டு
போட்டு கொடுத்துறேன். ஓகே ரைட்ண்ணா, கண்டிப்பாக கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்க. நன்றிங்கண்ணா.